வங்கிக்கு சென்று கேஷ் வித்ட்ராவல் செய்யும் போது கட்டுக்கட்டாக பணம் தருவதை பெற்றிருப்போம். நமக்கு தர வேண்டிய பணத்தை திரும்ப தரும்போது சிலர் கட்டுக்கட்டாக தருவதையும் அதனை வாங்கி கொண்டு ஆஹா நம்ம பணத்தை திரும்ப தந்துட்டாரையா மானஸ்தன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டிருப்போம். அதன் பிறகு நாமும் வங்கியில் வழங்கிய கட்டுதானே என்னும் அதீத நம்பிக்கையில் அந்த பணக்கட்டுகளை எண்ணி சரி பார்க்காமல் அப்படியே பீரோவில் வாங்கி வைத்திருப்போம். தேவைப்படும் போதுதான் அதனை எடுத்து எண்ண ஆரம்பிப்போம். அப்போதுதான் சில கட்டுகளில் ரூபாய் தாள்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பது தெரிய வரும். காரணம் என்ன தெரியுமா? வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் பணக்கட்டு பலமுறை வங்கி பணியாளர்களாலும் எந்திரத்தினாலும் எண்ணி சரிபார்த்த பிறகே ஸ்டாப்ளர் பின்னடித்து அதை சுற்றி வெள்ளைத்தாளால் நீளவாக்கிலும் குறுக்கு வாக்கிலும் தாள் சுற்றப்பட்டு வண்டல் போல் வழங்கப்படும். ஆனால் அந்த பணக்கட்டை பிரிக்காமலேயே அதிலிருந்து ரூபாய் தாள்களை புதுவித முறையில் உருவி எடுக்க முடியும். அப்போது இந்த ரூபாய் கட்டு பிரிக்கப்பட்டதற்கான எந்த அடையாளமும் இருக்காது. ரூபாய் குறைவாக இருப்பதை எண்ணி பார்த்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இனிமேல் யார் ரூபாய் கட்டு தந்தாலும் அக்கட்டு பிரிக்கப்படாமல் பண்டல் போல் இருந்தாலும் முழுமையாக எண்ணி பாருங்கள். ஏனெனில் நூதன முறையில் ஏமாற்றுவோர் உலாவி வருகின்றனர். ரூபாய் பண்டலிலிருந்து பணம் உருவுவதை எப்படி எடுப்பது என்பதை இந்த வீடியோ சுலபமாக விளக்குகிறது. விழிப்போடு செயல்படுங்கள். ஏமாற்றப்படுவதை ஏமாறுவதை தவிருங்கள்.